வணக்கம், வாழ்த்துக்கள். முத்தையா ராமநாதன் பேசுகிறேன். தெரிந்த கதை, தெரியாத முடிவுகள். பலருக்கும் தெரிந்த கதை தான், ஆனால் எனக்கு கதை மேலே கோபமெல்லாம் ஒன்றும் இல்லை. கதையில் சில முடிவுகள் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, இதனால் அறியப்படும் நீதி யாதனின் அப்படின்னு சொல்லுவாங்க. மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறாங்கல்ல, அந்த இடங்களில் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தி சொல்கிறேன் கேளுங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். மெதுவாக போனாலும் கூட அது தொடர்ந்தா போல் அதே மாதிரி போனால் வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நீதி எதிர்ந்து வந்ததுன்னு உங்களுக்கு நிச்சயமாக தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இது சென்னையில், தமிழ்நாடில், இந்தியாவில், உலகம் பூரா இருக்கிற கதை தான். முயலும் ஆமையும், ராபிட் அண்ட் த டார்டாய்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த முயலும் ஆமையும் ரன்னிங் ரேஸ்ல நிற்குது. ஆன்யோ மார்க்ஸ் கெட் செட் ஃபயர் சொல்கிறாங்க, ரெண்டும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கொஞ்சம் தூரம் ஓடினதும் பார்த்தோம்னா ஆமை ரொம்ப மெதுவாக நகர்ந்து வருதா, முயல் ரொம்ப வேகமாக போயிருச்சா, பாதி முக்கா டிஸ்டன்ஸ் போயிருச்சா, முயலுக்கு லேசாக ஒரு மிதப்பு வந்துருச்சு, ஒரு இருமாப்பு. ஆனால் ஆமை தானே, நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கிட்டு போகலாமே அப்படின்னு நினச்சி ரெஸ்ட் எடுக்கலாமல் படுத்து படுத்த முயல் அப்படி தூங்கிடுது. அது தூங்கினது எவ்வளோ நேரம் தூங்குச்சுன்னு தெரியாது, தூக்கமே தூக்கம், நல்லா தூங்கிடுச்சு. இந்த ஆமை மெதுமெதுவாக நடந்து வந்து அந்த வின்னிங் போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது தொட்டு வின் பண்ணிடுச்சு. இப்போ முயல் தூங்குச்சு, ஆமை வின் பண்ணிச்சு. அதனால் ஸ்லோவாக இருந்தால் கூட நீங்கள் தொடர்ந்தால் போல் ஸ்டடியாக இருந்தீங்கன்னா வின் பண்ணிடுவீங்க அப்படின்னு ஒரு நீதி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு இதில் கோபம் கோபமாக வருது. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் ரேஸ்ன்னு எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க? இதில் ஆமை என்ன சாதனை செய்தது? அது ஆமை நடக்கும், எதுவாக நடந்து போச்சு, அவ்வளோதானே. இதில் பாராட்டுக்கு என்ன இருக்குது? முயல் ஒரு தப்பு பண்ணுச்சு, ரன்னிங் ரேஸ் ஓட வேண்டிய நேரத்தில் அது தூங்குச்சு, அதனால் தோற்று போச்சு. இன்னொருத்தன் பண்ண தப்பில் நான் வின் பண்ணுறதை வச்சு ஒரு நீதி எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. நார்மலாக யாராவது ஒரு நல்ல காரியம் பண்ணாங்கன்னா அதிலிருந்து நமக்கு ஒரு பாடம் கற்றுக்கொண்டால் நல்லது. இன்னொரு நாள் பண்ண தப்புலேருந்து நமக்கு என்ன பாராட்ட வேண்டியிருக்குது? இந்த கதையே தப்பு, அப்போ வேறு என்ன பண்ணலாம்? கதையை மாற்றிடலாம் வாங்க. ரொம்ப நாளாக சொன்னாங்களே, எவ்வளோ நாள் சொன்னால் என்ன, தப்பு தப்பு தான், மாற்றலாம் வாங்க. இப்போ இன்னொரு ரேஸு முயல் சொல்லிச்சு, வா இன்னொரு ரேஸ் ஓடி பார்க்கலாம். சரி, இன்னும் ஆமை வந்தது, முயலும் வந்தது, ஆஞ்சு மார்க்ஸ் கெட்ஸ் ஃபயர், ரெண்டு பேரும் ஓடினாங்க. முயல் கொஞ்சம் கூட சளைக்காமல் ஃபுல்லாக ஓடி வின் பண்ணிடுச்சு. ஆமை மெதுமெதுவாக வந்தது, ஆமை தோத்து போச்சு. இப்போ இதனால் அறியப்படும் நீதி யாதனின் மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டடி வின்ஸ் ரேஸ். வேகமாகவும் இருக்கணும், தொடர்ந்தால் போல் கண்டினியூ பண்ணி அதை சஸ்டெயின் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டடி வின்ஸ் ரேஸ். அப்போ இது புது ஸ்டோரி ஒன்று கிடைக்கிது, புது மாரல் ஒன்று நமக்கு கிடைக்கிது. அப்போ சரி, அடுத்து என்ன பண்ணலாம்னா திரும்பவும் மாற்றலாம் வாங்க. ஆமை சொல்லிச்சு, நம்ம இன்னொரு ரேஸ் வைக்கலாம் வா. ஒரு தடவை நான் வின் பண்ணேன், ஒரு தடவை நீ வின் பண்ணேன், இப்போ இன்னொரு ரேஸ் வைக்கலாம். முயல் சொல்லிச்சு, சரின்னு. அப்போ ரைட்டு, நான் எங்கேருந்து எங்கே வரைக்கும் ஓடலாம்னு நான் தான் டெசிஷன் எடுப்பேன். சரி வச்சுக்கோ, எப்படி வேணால் டெசிஷன் எடுத்துக்கோ. இது சொல்லிச்சு, இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஒரு கிலோமீட்டர் போகணும் அப்படின்னுச்சு. ஒரு கிலோமீட்டர் தானே, பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொன்னிச்சு. சரி, அதுக்கு எங்கே தொடங்குறோம்னு முயலுக்கு தெரியுது, எங்கே போய் சேரணும்னு முயலுக்கு தெரியுது. சரின்னு சொல்லிடுச்சு. குறுக்கில் ஒரு கிலோமீட்டர் தானே இருக்குது, பார்த்துக்கலாம், நம்ம எப்படி வின் பண்ண தானே போகிறோம், நம்ம எப்படி வேகமாக தானே போக போகிறோம் அப்படின்னு முயல் முடிவு பண்ணிடுச்சு. ஆஞ்சு மார்க்ஸ் கெட் செட் ஃபயர் சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆமை மெதுமெதுவாக வந்துகிட்டே இருந்தது, முயல் ரொம்ப வேகமாக போயிட்டே இருந்தது. பாதி தூரம் போனதுக்கப்புறம் தான் தெரியுது ரோடு அங்கே நின்று போச்சு, குறுக்கில் ஒரு ஆறு போகுது. அப்போ ஆறு வேகமாக ஓடிட்டுருக்குது, முயலுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, முயல் முழிச்சுக்கிட்டே நிற்குது. அப்போ இது மெதுமெதுவாக நடந்து வந்த ஆமை கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறமா முயலை பார்க்குது, முயல் நிற்குது. ஆமை தண்ணிக்குள்ளே குதிச்சுது, நீந்தி 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 அந்த பக்கம் போய் மிச்ச தூரத்தை அது மெதுவாக நடந்து போய் அது எல்லைக்கோட்டை தாண்டிட்டு வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னிச்சு. அப்போ முயல் தோற்று போச்சு. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் இதனால் அறியப்படும் நீதியாதனேன். ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் கூட, ஸ்டடியாக இருந்தாலும் கூட, எக்ஸ்ட்ரா ஒரு நாலேஜோ, ஒரு ஸ்கில்லோ, ஒரு திறமையோ, ஒரு ஆற்றலோ இல்லைன்னா தோற்று போயிடுவோம். அப்போ ஆமை இவ்வளோ தூரம் வந்தது, நடந்து வந்தது, மெதுவாக தான் நடந்து வந்தது, ஆனாலும் ஆமைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கில் இருந்தது. தரையிலையும் என்னால் இருக்க முடியும், தண்ணிலையும் என்னால் நீந்த முடியும் அப்படிங்கிறது, தண்ணியில் நீந்த முடியும் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா ஆற்றல் முயலுக்கு இல்லை. அப்போ என்ன தெரியுது நமக்கு? ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டடி வின்ஸ் ரேஸ் முதல்ல பார்த்தோம், அதுக்கும் அடுத்தது இப்போ
ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டடியோட சேர்த்து இல்லை ஸ்லோ அண்ட் ஸ்டடியோட சேர்த்து அடிஷனலாக ஒரு ஸ்கில் இருந்தால் வின் பண்ணிடலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ நாம் பர்சனல் லைஃப்பில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? என்னுடைய பள்ளி படிப்பை தாண்டி, என்னுடைய கல்லூரி படிப்பை தாண்டி நான் வேறு ஏதாவது கற்றுக்கணும், அடிஷனலாக ஒரு ஸ்கில் கற்றுக்கணும். அது ஸ்விம்மிங்காக இருக்கலாம், மலையேற்றமாக இருக்கலாம், இன்னொரு மொழியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அடிஷனலாக ஒரு ஸ்கில் இருந்தால் மற்றவங்களோட போட்டி போட்டு வின் பண்ணுறதுக்கு நமக்கு இது உதவும். இப்போ முயல் என்ன சொல்லிச்சு? சரி, நான் ஒரு தடவை வின் பண்ணேன், நீ ரெண்டு தடவை வின் பண்ணேன், இப்போ இன்னொரு போட்டி வைக்கலாம். இப்போ ஆமாம் சொல்லிச்சு, சரி நாமாக வச்சுக்கலாம். ரைட்டு, இதே ட்ராக்கில் வைக்கலாம், இதே ட்ராக்கில் வைக்கலாம். சரிவா, ஆண்டு மார்க்ஸ் கெட்ஸ். முயல் சொல்லிச்சு, என்னத்துக்கு நீ நானும் போட்டி போடுவானே, நீ மெதுவாக நடக்க போகிற, நான் வேகமாக போவேன், என் மேலே ஏறி உட்காந்துக்கு, நான் தான் வேகமாக போவேன், இல்லை உன் வெயிட்டை தூக்கிட்டு நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன், முன்னபடி நிச்சயமாக ஸ்பீடாக போவேன்வா. சரின்னா ஆமாம் முயல் மேலே ஏறி உட்காந்துக்குச்சு. ரோடு இருக்கிற வரைக்கும் வேகம் வேகமாக முயல் போச்சு. முயல் போனதுக்கப்புறம் அந்த ஆறு வருது. அந்த ஆறு வர்றப்போ முயல் சொல்லுது, இப்போ நீ நீந்து நான் உன் முதலில் உட்காந்துக்கிறேன். இப்போ ஆமை தண்ணிக்குள்ளே குதிச்சது, முயல் மேலே உட்காந்துச்சு, ஆமை நீங்கள் நீங்கள் அங்கே போச்சு. ரெண்டும் போனதுக்கப்புறமா ரெண்டு முறையும் இறங்கிட்டு வாய்ப்பு திரும்ப நீங்கள் மேலே ஏறிக்கோ, நம்ம மயில்களை போய் எட்டி விடலாம். அந்த டேப் வின்னிங் டேப் சொன்னாங்கள, வின்னிங் டேப்பை போய் தொட்டு விடலாம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் போய் சேர்ந்தாங்க. அப்போ இப்போ யார் வெற்றின்னு கேட்டால் முயல் சொல்லுது, நீயும் வின் பண்ணல, நானும் வின் பண்ணல, நீயும் தோற்று போகல, நானும் தோற்று போகல. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் என்னால் நீ வின் பண்ண, உன்னால் நான் வின் பண்ணேன். இதுக்கு பேர் வின் வின் ரிலேஷன்ஷிப்பு, டீம் பில்டிங்னு பேர், புது ஸ்ட்ராட்டஜின்னு பேர். அப்போ இதனால் அறியப்படும் நீதியாதனேன் அப்படின்னா, நம்மளுடைய வீக்னஸ் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல ஸ்ட்ரென்த் இருக்கிற ஆளை நண்பராக வச்சுக்கணும். நமக்கு ஸ்ட்ரென்த் எது இருக்குதோ அது இன்னொரு ஆளுக்கு வீக்னஸ்னால் அதை அவங்களுக்கு கொடுக்க தெரியணும். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வரணும். அப்போ கணவன் மனைவியை வெற்றி பெற செய்யணும், மனைவி கணவனை வெற்றி பெற செய்யணும், பெற்றோர்கள் பிள்ளைகளை வெற்றி பெற செய்யணும், பிள்ளைகள் பெற்றோர்களை வெற்றி பெற செய்யணும், ஆசிரியர் மாணவர்களை வெற்றி பெற செய்யணும், மாணவர்கள் ஆசிரியர்களை வெற்றி பெற செய்யணும். அப்போ மேலாளர்கள்னு சொல்கிறவங்க, அலுவலகத்தில் இருக்கிறவங்க, ஒர்க்கர்னு சொல்கிறவங்கள வெற்றி மீன் பண்ண வைக்கணும், இந்த தொழிலாளர்கள் சொல்கிறவங்க மேலாளர்களை வெற்றி பெற வைக்கணும். அப்போ ஒட்டு மொத்தமாக ஆஃபீஸு, வாய்ப்பாளர்கள், கஸ்டமர்ஸ், இந்த வாடிக்கையாளர்கள் அவர்களை வின் பண்ண வைக்கணும், வாடிக்கையாளர்கள் இந்த நிறுவனத்தை வெற்றி பெற வைக்கணும். அப்போ எல்லாரும் எல்லாரையும் வெற்றி பெற வைத்தால் இது பேர் வின் வின் ரிலேஷன்ஷிப்பு. மற்றவங்களை தோற்கடித்து நான் வின் பண்ணுவேன் அப்படிங்கிற நீதியெல்லாம் தூக்கி போட்டுட்டு, நான் உன்னை வெற்றி பெற வைக்கிறேன், நீ என்னை வெற்றி பெறவை, ரெண்டு பேருமா வெற்றி பெறுவோம், இந்தியாவும் வெற்றி பெறணும், மற்ற நாடுகளும் வெற்றி பெறணும், எல்லா இடத்துலையும் வடிவம் இன்க்ரீஸ் ஆகணும், எல்லாருக்கும் காசு பணம் நல்லா இருக்கணும், உலக இக்கானமியே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற போது எல்லாரும் நல்லா இருக்க முடியும். அதுதான் இப்போதைக்கு எல்லாருக்கும் தேவை, என்றைக்குமே எல்லோருக்கும் தேவை. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். அதனால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கெல்லாம் அனுப்புங்க. உங்களுடைய கேள்விகளை, எண்ணங்களை, உணர்வுகளை எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள். மறக்காமல் மைண்ட் டைனமிக்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட் சைடில் இருக்கிற பட்டனை அழுத்துங்கள். நன்றி, வணக்கம்.